ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 11th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபுல் போர்ஷன் தான். இப்போ வந்து நமக்கு செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்ததாக நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் தான் இருக்குது. ஆஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்ஷன் தான். அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு முடிஞ்ச பிறகு வந்து நமக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு 3 ரிவிஷன் அல்லது 2 ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க. இது எல்லாமே வந்து ஃபுல் போர்ஷன் தான். ஸோ 70 மார்க் ஆஸ் பர் பப்ளிக் பேட்டர்ன் என்னவோ அதன்படி தான் இருக்குது. 70 மார்க்ஸ், 3 hours வந்து டைமு, ஓகேங்களா? இது வந்து ஃபுல் போர்ஷனுக்கு உண்டானது. இதில் பார்ட் ஏ நிறுத்திட்டோம்னா 15 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து 6 மார்க், அதில் ஒரு கம்பல்சரி கொஷின், 24th கொஷின் வந்து கம்பல்சரி. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கொஷின், அதுலேயும் ஒரு 33 கொஸ்டின் நம்பர் 33 வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் டியில் வந்து 5 மார்க் கொஸ்டின், சரிங்களா? அது 8 டைப்பாக இருக்கும். இதுதான் பேட்டர்ன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்ட்டு 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, அதுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சரி, ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 1, 2 வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் செப்பரேட்டாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.